श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे। अस्मद्गुरुपरम्परायै नमः। श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः। இந்த உபன்யாசத்துல நம்ம 55வது ஸ்லோகம் பார்க்கிறோம். 55வது ஸ்லோகம் சாதாரணமாக ஒரு அர்த்தத்தை அடையேன் போன தடவை விஜாபித்திருந்தேன். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறோம். எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிரயத்தனப்படுறோம். எல்லாரும் புரிஞ்சுட்டோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. லோகத்தை எல்லாரும் ஏதோ சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிரயத்தனப்படுறோம். பிரயத்தனப்படுறவாள்ல சில பேர் கொஞ்ச நாளா பிரயத்தனப்படுறா, சில பேர் ஆரம்பிச்சு இப்ப பிரயத்தனப்படுறா, நிறைய உபன்யாசங்கள் கேட்டு நிறைய பிரயத்தனப்பட்டு சில பேர் கொஞ்சம் பெரிய லெவல்ல போறா, அப்படி லோகத்துல அநேக விதமாக இருந்துட்டு யாரும் எல்லா தீர்மானமா நம்ம இதை தெரிஞ்சுட்டோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு எல்லாருக்கும். சோ பட்டர் அவருக்கு தாயாருடைய கிருப்பை அதிகமானபடினால, அவர் அத்தியதிகமா தாயாருடைய ரகசியங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால கிரந்தங்கள் மூலமாகவும் அவருடைய ஆச்சாரியர்கள் மூலமாகவும் தானே அனுபவிச்சதையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால அவர் ஒரு சாஸ்திரம் மாதிரியாக இந்த குணரத்ன கோஷத்தை அனுகிரகிச்சு. குணரத்ன கோஷம், ஸ்ரீகுணரத்ன கோஷம்ன்றது கமபி ஆத்யம் குரும் வந்தேன்னு சொல்லக்கூடிய முதல் ஆச்சாரியனான நம்மளுடைய பெருமாள், அதற்கு அடுத்தது ஆச்சாரிய கோஷ்டியில இருக்கிற லக்ஷ்மி, அவளை பற்றிய இது ஒரு பெரிய சாஸ்திரம். ஏன்னா பெருமாளை பற்றிய சாஸ்திரம் தான் நம்ம அப்படின்னு பிரம்ம வித்யை என்றும், பெருமாளை பத்தி சாஸ்திர பெருமாளை பத்தி தான் வேத வேதாந்தங்கள் சொல்றதுன்றும் நாம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் எங்கெல்லாம் பெருமாளை சொல்றதோ அங்கெல்லாம் தாயாரையும் சேர்த்தே தான் ஸ்ருதி சொல்றது அப்படின்ற விஷயத்த நம்ம சம்பிரதாயம் மூலமாக நன்றாக தெரிந்து கொண்டுள்ளோம். ஆகுர் வேதான் அமானம் என்பதாக இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷம்ன்ற சாஸ்திரத்துல கூட ஆரம்பத்திலிருந்தே சுவாமி அதை தான் சாதிச்சுட்டு இருக்க. அதாவது ஆதவ் வேதா பிரமாணம் என்று வேதம் தான் முக்கியமான பிரமாணம், அது என்ன சொல்றது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சாதிக்கிற. அப்புறம் வந்து தாயாருடைய ஸ்துதிய ஆரம்பிச்சு சொல்றவர், தாயாருடைய குணங்கள் எல்லாம் சொல்லி, தாயாருடைய லீலைகளை எல்லாம் சொல்லி, தாயார் நம்மளை காப்பாற்றும் விதங்களை சொல்லி, அதற்கேற்ற தாயாரிடத்துல இருக்கிற குணகணங்களை எல்லாம் சொல்லி, இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சுலுக்கித பகவத் வைஸ்வரூபியானுபாவாம் அப்படின்றதாக எது பெருமாளுடைய அந்த வைஸ்வரூபியத்தை தான் தன்னுடைய சின்ன ஒரு ஆச்சமனம் பண்ற அளவுக்கு சுருக்க தெரிந்தவள் தாயார் என்று நாம் வேற பிரமாணங்களால சுலுக்கித பகவத் வைஸ்வரூபியானுபாவா சான ஸ்ரீராஸ்திரிணீதாம் அமிர்தலஹரி ஜீலங்கனீயைரபாங்கைஹி என்று ஆரம்பத்திலேயே சாதித்தார். பெருமாளுடைய வைஸ்வரூபியம் இருக்கே அது மொத்தத்தையும் தான் தன்னுடைய வெறும் ஆச்சமனம் பண்ணி சுலுக்கித்தம் சுலுக்கித்தன அர்த்தம் ஒரு சுலுக்கீகிருத்த அப்படின்னு சாய்கிறார். அந்த சுலுக்கீகிருத்தனா ஒரு சின்ன ஆச்சமன அளவுக்கு தான், அவர் இருந்த எவ்வளோ எவ்வளோ சாமர்த்தியம் இருந்தாலும் எவ்வளவு அபாரமான சக்தி இருந்தாலும் சிருஷ்டி ஸ்தித்தி சம்ஹாரங்கள் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்தாலும் அது மொத்தத்தையுமே தன்னுடைய ஒரு ஆசமனம் மாதிரி பண்ணிடக்கூடியவள் தாயார், அவ்வளவு சாமர்த்தியம்னு சாதிச்சார் பாருங்க. அதுதான் இந்த இந்த ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சாதிக்கிறார்னு கூட சொல்லலாம். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். தசசத பாணி பாதவதனாட்சி முகைரகிலைஹி அபி நிஜ வைஸ்வரூபிய விபவைரனு ரூபகுணைஹி அவதரணைரதைஸ்வரசயன் கமிதா கமலே வச்சனஹி விப்ரம பிரமுகே விநிமஜ்ஜதி தே. ரொம்ப நாள் ஆயிட்டதுனால பழைய மீனிங் சொன்னது ரொம்ப நாள் ஆயிட்டதுனால ஜடித்து அது ஸ்பூர்த்திக்கு வராதான் அப்படின்னால சாதாரணமான அர்த்தத்தையும் பார்த்துட்டு மேல போலாம்.
ஹே கமலே என்பதாக சம்போதன். ஹே கமலத்தில் உறைபவளே, இல்ல கமலா கமலானே தாயாருக்கே திருநாம், கமலாசனான்னு சொல்றது, கமலத்தை ஆசனமாக உடையவள் அவளே கமலம் என்று லோகத்துல எதெல்லாம் அழகாக இருக்கிறதோ அதெல்லாம் பெருமாள் தான். எத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம்னு சாதிக்கிறார். லோகத்துல இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் ஒரு ராஜான்னு சொல்லலாம்னால், புஷ்பங்களுக்கெல்லாம் ராணின்னு சொல்லலாம் என்றால் அது கமலமாகத்தான் இருக்கும். அது எதிரானா எத்யத் விபூதிமத்னு சொன்னது எப்படி பெருமாளுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு கிடையாது, தாயாருக்கும் பொருந்தும். அதனாலதான் என்ன சொல்றார் அவரே, ஸ்ரீதித்யபேதேனவா எத்வா ஸ்ரீமதி தீதிருஷேனவசசா தேவி பிரதாமஸ்னுதே. லோகத்துல எதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கோ அதெல்லாம் லோகத்துல ஸ்ரீ என்பதாகவோ ஸ்ரீமத் என்பதாகவோ தான் சொல்லப்படுகின்றது. அவள் கமலத்தை விரும்புபவள், கமலத்தை ஆசனமாக உடையவள், அவளே கமலஸ்வரூபிணி. நம்முடைய ஹிருதயம் என்ற கமலத்தில் வீற்றிருப்பவளும் அவளே, அந்த ஹிருதயமாகிற கமலமும் அவளே என்பதை உணர்ந்து கொண்டால் நமக்கு ஹார்ட் அட்டாக் கூட வராது, வர ஹார்ட் அட்டாக் கூட போயிடும். வஸ்துதா நம்மளுக்கு எத்தனையோ ரகசியார்த்தங்கள் தெரியாததுனால நம்ம உடம்ப காப்பாத்திக்க தெரியலையோ அப்படின்னு கூட சில சமயத்துல தோணுடையேன். ஒண்ணுமே இல்ல, பிளட் வெசல்ஸ் எல்லாம் கரெக்டா பிளட் எடுத்துன்னு போக மாட்டேன்றது, ஏன்னா நம்ம தாட் ப்ராசஸே சரியில்லை. நம்ம தாட் ப்ராசஸ் சரியா இருந்ததுன்னா உடம்புல நீங்க வந்து ஒரு 120 திருநட்சத்திரம் ரொம்ப அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்கார், 100 திருநட்சத்திரம் வாழறார், 90 திருநட்சத்திரம் வாழறார், 80 திருநட்சத்திரம் அண்ணா உடம்பு ஒண்ணும் இல்லாம இருக்கார் அப்படின்னா நீங்க வந்து அவரை எத்தந்திரம் சேவிக்கலாம். ஏன்னா ஒரு கபட்டம் இல்லாமல், மத்தவாளை கெடுக்காமல், மத்தவாளுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்கிற ஒரு அற்புதமான வியக்தியா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட லைஃப லீட் பண்ணவால எத்தனை வேணாலும் வந்து சேவிக்கலாம், அவ யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை துன்புறுத்தாம இருந்திருக்கா லோகத்துல, என்ன அவளுக்கு வந்து எந்த வெசலும் எந்த ப்ராப்ளத்தையும் கொடுக்காது. அந்த மாதிரி ஹிருதயத்தினுடைய ஹிருதய கமலம், ஹிருதய கமலம்னு சொல்றாளே, அந்த ஹிருதயமே கமலம் தான். ஹிருதயமாகிற கமலத்தில் வீற்றிருப்பவளும் அவள் தான். அவளை இங்க கமலான்ற சப்தத்தினால விழிக்கிறார். கமலே கமிதா, உன்னை உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தன், அவரை கமிதான்ற சப்தத்தினால சொல்ற. கமு காந்தவுன்னு தாத்து, காமயிதா கமிதா காமயிதா, ஏதா எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். காமயிதான அவனை எப்பவும் ஆசைப்படுபவனான ஒருத்தர் இருக்காரே, அந்த பெருமாள் இருக்காரே. பெருமாளை பெருமாள் எப்பவும் ஆசைப்படுறதுல ஒருத்தர் தான், அது லக்ஷ்மி தான். அநேக தர்ம பத்னிகள் சோடசஸ்திரி இருக்கா, சோடசஸ்திரி சகசிரம் இருக்கு, 16,000 பெண்கள் பதினாறாயிரம் பெண்களை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்றதாக 12வது ஸ்கந்தத்துல அற்புதமான திவ்ய சரித்திரமானது கிருஷ்ணருடைய சரித்திரம் வர்ணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்கள்லையும் 10 10 குழந்தைகள், அப்படி பிரமாதமாக ஒரு பெரிய குடும்பம், அவ்வளவு விஸ்வ குடும்பி அவர் தானே, அவருக்கு விஸ்வமே குடும்பம் தானே. ஏகநீடம் பவதி, எத்ர எத்ர விஸ்வம் பவதி ஏகநீடம்னு வேதமே சொல்றது. இந்த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஒன் ஹவுஸ். அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னாலே நம்மளுக்கு பிரதர்ஹூட் எல்லாம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யார் என்ன வேணா பண்ணின்னு போட்டுமே, என்ன அவன் அவனும் நம்மளுடைய பிரதர் அப்படின்ற எண்ணம் வரணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஸ்திருத்தமான விஷயம், எல்லாருக்கும் வராது. அந்த மாதிரி எத்தனை விஸ்வம் பவதி ஏகனிடம்னு வேதம் வந்து உலகையே ஒரு 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 சின்ன ஒரு கூடாக சொல்றது, குருவி கூடு மாதிரி இது ஒரு பெரிய கூடு. அதுல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேட்டிவ்ஸ் தான், அப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது இந்த உலகத்தை, சிருஷ்டமான உலகத்தை. ஏன்னா பெருமாளும் தாயாரும் சேர்ந்து சிருஷ்டி பண்ண இந்த உலகம், இந்த இவ்வளவு பெரிய உலகத்தை சிருஷ்டி பண்ண பெருமாள் எதுக்குடா சிருஷ்டி பண்ணார்னு கேட்டா, நம்மளுக்கு சூத்திரக்காரர் வியாசர் சொல்றார், லோகவத்து லீலா கைவல்யம் என்று லீலைதான் பிரயோஜனம் என்று சாதிக்கிறார். எப்படியாக ஒரு ராஜா ராணியுடன் சேர்ந்து இருக்கிற ராஜா அற்புதமாக ஒரு விளையாட்டை பார்க்கணும்ன்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நாடகத்தை பார்க்கறா, ஒரு நாட்டியத்தை பார்க்கறா,
அதனால சந்தோஷப்படுறாளோ, அந்த மாதிரியாக விதவிதமான கதாபாத்திரங்களோட இந்த பெரிய உலக நாடகத்தை அரங்கேற்றுபவர்கள் இந்த பெருமாளும் தாயாரும். அதை பண்ணி சூத்திரதாரனாக தானே இருந்து கொண்டு தன்னுடைய மகிஷி சகனாக தான் பார்த்து இதை இந்த இதை அனுபவிக்கிறான் என்பதாக லீலா கைவல்யம்ன்றதுக்கு அர்த்தம். என்ன, தான் தன்னுடைய சந்தோஷத்துக்காக இந்த லோகத்துல இருக்கவாளெல்லாம் சிரமப்படுத்துவானா அப்படின்னு கேட்டால், அதுக்கு நம்ம சொல்றோம், அதுவும் அவளுடைய கர்மா அடியாக வந்தது. இதெல்லாம் சத்தியம், லோகம் சத்தியம், லோகத்துல இருக்கிற ஜனங்கள் சத்தியம், லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் சத்தியம், லோகத்துல இருக்கிற போக்யமான வஸ்துக்களும் சத்தியம். போக்தா போக்யம் பிரேரிதான்ற ஸ்ருதியே சொல்றது பாருங்க, போக்தா போக்யம் பிரேரிதாரம் ச மத்வா ஜுஷ்டஸ்தத்தஸ்தேன அமிர்தத்வமேதி. போக்தாவை தனி தனியாகவும், போக்யமான வஸ்துக்களை தனியாகவும், பிரேரிதாவான பெருமாளை தனியாகவும் தெரிந்து கொண்டு ஒரு மனிதன் தான் அமிர்தத்வத்தை அடைகிறான். இதெல்லாம் ஒண்ணுதான் நினைச்சுன்ற கூட அத்வைதத்துல எல்லாம் ஒண்ணுதான்றாப்பான், ஒன்னே ஒண்ணுதான் சத்தியம்ன்றான். அந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் போக்தான்றவன் இந்த சேத்தனன், போக்யமான வஸ்துக்கள் இந்த லோகத்துல இருக்கிற பதார்த்தங்கள், அந்த போக்தாவுக்கும் போக்யத்துக்கும் இருக்கிற சம்பந்தமானது என்னவோ அந்த கர்மா கர்மகத்தியாக கர்மாவனுடைய அடியினால வந்தது. அதுல இருந்தெல்லாம் விலகி போக்தா தன்னை புரிந்து கொண்டு இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய பொருளாக அதில் ராகத்வேஷம் இல்லாமல் அனுபவிக்கணும்னு ஸ்ருதி ஈஷா வாசியம் இதகும் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து தேன தியக்தேன புஞ்சிதாக மாகச கசியஸ்வித்தனம். இந்த லோகம் மொத்தம் பெருமாளால் வசிக்கப்படும் இடம் ஈஷா ஆவாசியம் இதம் சர்வம். லோகத்துல நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாம் பெருமாளால வியாப்தமாக இருக்கிறது, பெருமாள் வசிக்கிற இடமாக இருக்கிறது. இதெல்லாம் சீனிவாசம், ஸ்ரீநிவாசகா, அதாவது ஸ்ரீ நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம், ஸ்ரீயும் பெருமாளும் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம். நம்மளுடைய ஹிருதயம் இருக்கே அது கூட ஸ்ரீயும் தாயாரும் விளையாடுற, ஸ்ரீயும் பெருமாளும் விளையாடுற இடம் அது. அப்படிதான் ஸ்ருதி சொல்றது, பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்றது. என்ன, இந்த ஹிருதய குகையில தான், ஹிருதய குகைதான் அவர்களுடைய விளையாட்டு இடம். ஒவ்வொரு மனிதனுடைய ஹிருதயத்திலும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்து லீலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் எல்லாம் பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் பெருமாள் பார்க்கலன்னு நினைச்சுட்டு நம்ம பண்றதெல்லாம் பெருமாள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். அது தப்பா இருந்தாலும் நம்ம பண்ற தப்பையும் போக்யமாகவே நினைச்ச கேசவம் தோஷ போக்யம் என்று. ஆனா அவருக்கு என்ன, அவர் பாட்டுக்கு அவர் என்ஜாய் பண்ணிடுவார். காரணம்னா லீலை தான் பிரயோஜனம். ஆனா அதுக்கப்புறம் கிடைக்க போற பலனுக்கு அவர் சாட்சியாதான் இருப்பதை தவிர நாம தான் அனுபவிச்சாகணும். அதுக்காக நம்ம பயப்படணும், பாபத்திலிருந்து பயப்படணும், புண்ணியத்திலிருந்தும் பயப்படணும். ஏன்னா புண்ணியம் மறுபடியும் இன்னொரு பலனை கொடுத்துட்டு அது மறுபடியும் கண்டினியூ ஆக்கிட்டே இருக்கும் சம்சாரத்தை. அதனால புண்ணிய பாப்பங்களிடத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனாலதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் கர்மாவை பண்ணவும் கூடாது. பாப கர்மாக்களை புண்ணிய கர்மாக்களை பண்ணி அதனுடைய பலனை அனுபவிக்கணும்ன்ற ஆசையினாலையும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. தேன தியக்தேன புஞ்சிதாகா, ஏன்னா இன்னொருத்தருடைய சொத்துக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்றது. ஏன்னா இதெல்லாம் பெருமாளுடைய சொத்து, அதுக்கு நீங்க ஆசைப்படுறது என்ன. லோகத்துல இப்பதான் வாசல்ல நின்று ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன், ஒரு நல்ல மனுஷர். என்னடா, ஒரு ஆத்துல இருக்கிற ஒரு மனுஷன், அவர் யாரோடையும் பேச மாட்டார். ஏண்டா பேச மாட்டார்னா, அவர் அவருடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கவளோட தான் பேசுவாராம். ஓ அப்படின்னா சரி, அவர் நம்மளும் பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். சோ ஸ்டேட்டஸ்ல இருந்தாதான் பேசுவா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல இருந்தாதான் அவளோடைய பேசுவா. அப்பத்தவா அப்படின்னா, இது பகவத்குணமானு பாருங்க. பகவானுக்கு இந்த மாதிரி குணங்கள் கிடையாது. பகவான் எல்லாரோடையும் ரெண்டரை உயர்வு தாழ்வு இல்லாமல் நிரந்தர சம்ஸ்லேஷம், துளி கூட ஒரு வித்தியாசம் இல்லாமல் வித்தியாசம் பாராட்டாமல் குகனோடையும் நட்பு கொள்ளும் அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு குணத்தை உடையவர். சோ அவளிடத்துல பகவத் குணங்களானது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அவளுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரிதான் பேசுவா, இல்லைன்னா பேச மாட்டா. அவளுடைய வருமானம் ஒரு நாளைக்கே 1 கோடி ரூபாய் இருக்கு. அதனால அவ 1 கோடி ரூபாய் யாருக்கு வருமானம் ஒரு நாளைக்கு வருதோ அவளோட தான் அவ பேசுவா, இல்லைன்னா யாரோடையும் பேச மாட்டா. ஓ ரொம்ப நல்லா இருக்கேன்னு அடியேன் ஆச்சரியப்பட்டு. அப்படி இல்லாத ஒருத்தர் யாரானா அதுதான் பகவான். அவருக்கு நீர் என்ன சம்பாதிக்கிறீர், என்ன செலவழிக்கிறீர், இதெல்லாம் முக்கியமே இல்லை. நீர் என்ன பண்றீர், நல்ல காரியம் என்ன பண்றீர்,
அதுக்கு பலன் கொடுக்க போறார் அவர். அது எப்படி எப்படி நல்ல காரியங்கள் பண்ணணும்னா பலன் எதிர்பார்க்காம பண்ணணும், கெட்ட காரியங்கள்ல மனசு போகாமல் இருக்கணும். இவ்வளவு இந்த ரெண்டு இருந்ததுன்னா தீயில் தூசாகும்னு மத்ததெல்லாம் அவர் தூசாக்க தெரிஞ்சவர். இல்லைன்னா நம்ம காசாக்க தான் தெரிஞ்சவான்னாக்க அவர் தூசாக்க தெரிஞ்சுக்காம விட்டுடுவார். அவ்வளவுதான், நம்ம எல்லா வஸ்துவையும் காசாக்கிறதுக்காகவே இருக்கோம் அப்படின்னா அவர் தீயினில் தூசாகும்ன்றத அவரும் மறந்துடுவார். நம்ம என்னதான் நீங்க அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டாலும் அவர் விளையாடுறத விளையாடிடு. அதனால நம்ம முதல்ல இங்க பக்கத்துல இருக்க மனுஷர்களோட நன்ன பழக தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ஒரு உத்தமமான பகவத் குணம் அது. ஏன்னா நம்ம வந்து என்னமோ நாங்க பெருமாளோட வண்டி நாங்க சம்பந்தம் வச்சுக்கிறோம், மீது யாரோடையும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது தெரியுமோ இந்த லோகத்துல, யாரோடையும் நாங்க பேசுறதே இல்லை தெரியுமோ இல்லையோ அப்படின்னாக்கா அவ்வளவுதான், பெருமாளும் பேச மாட்டார். ஏன்னா நான் சிருஷ்டி பண்ண இந்த லோகத்துல இருக்கிற எல்லாரோடையும் கலந்து பழக தெரியாதவனுக்கு அந்த ஸ்ரீவைகுண்டம் போனாலும் வித்தியாசம் பார்த்துருவான் இவன் அப்படின்றதுனால அவளோட சம்பந்தத்தை தானும் அறவே விட்டுருவார். அதனால என்ன பண்ணணும்னா லோகத்துல இருக்கிற எல்லாரோடையும் வாத்சல்யத்துடனும் எல்லாருடனும் தாசபாவத்துடனும் அந்த கூடியிருந்து குளிர்ந்தேலோன்ற மாதிரியாக தான் உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தா கூட மற்றவாளையும் நன்றாக மதிக்க தெரிந்து பழகிற அந்த பகவத்குணமானது நம்ம கிட்ட முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இல்லைன்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் தான் பெரிய ஆச்சாரசீலன், நாங்க தான் வேதாத்தியனம் பண்ணிருக்கோம், சாஸ்திரம் வாசிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பழகினோம் அப்படின்னால் அது அதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மோட்சத்துக்கும் நீர் வாசிச்சிருக்க வாசிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. பெருமாள் மோட்சத்தை யாருக்கு வேணாலும் கொடுத்துடுவார், அவர் இஷ்டம். அவர் கையில இருக்கிற வஸ்துவை அவர் கொடுக்கறதுக்கு அவர் யார தகுதின்னு நினைக்கிறாரோ அவருக்கு கொடுத்துடுவார். நம்ம க்வெஸ்சன் கேட்க முடியாது. நான் கணபாட்டி யோக்கலோ நான் எனக்கு வந்து சம்பாவனை அதிகமாக வரணும், அவன் வெறும் மூலம்தான் வாசிச்சிருக்கான், அவனுக்கு சம்பாவனை குறைவாக கொடுக்கணும் இந்த லோகத்துல வேணா சண்டை போட்டுட்டு இருக்கலாம். பெருவாழ்ந்தத்துல அந்த மாதிரி வித்தியாசம் கிடையாது. ஒண்ணுமே வாசிக்காதவனுக்கு காசாய கீசாயச்ச ராட்சசாயன்னு அவளுக்கெல்லாம் கூட மோட்சத்தை கொடுத்துடுவார். நான் தான் பெரிய உத்தமமான ஜென்மம் அவதரிச்சிருக்க நோக்கலும் பெரிய அவதார புருஷ நோக்கலும் நானு ஒரு வசந்த வம்சத்துல அவதரிச்சிருக்க நோக்கலும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவர் அவனை மட்டமாக்கிடுவார். உன்னதானாம் அவனதி நதானாம் எத்தனைச்ச உன்னதிகின்னு பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் பாதுகையை பத்தி பிரசம்சிக்கச்ச பாதுகைக்கே என்ன ஒரு குணம் இருக்குன்னா தான் உன்னதாள்னு யாருன்னா நினைச்சாள்னா நான் தான் கிரேட்னு நினைக்கிறவாள அவளுக்கு ஒரு அவனதி ஏற்படுறது. யார் அந்த பாதுகையினுடைய விஷயத்துல அவனத்தாளா இருக்காளோ அவள் அதுங்கிட்ட தலையை குனியிறாளோ அவளுக்கு உன்னதிய கொடுக்கறதுன்னு சாதிக்கிறார். இதுதான் லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுதான் சிருஷ்டியினுடைய ஒரு சிருஷ்டியினுடைய உத்தேசமும் இதுதான். சிருஷ்டியினுடைய உத்தேசம் என்னன்னா லோகத்துல இருக்கிறவாள்லாம் நன்னா பழக தெரிஞ்சுட்டு இருக்காளா, ஒருத்தரோட ஒருத்தர் தாசபாவத்தோட இருக்காளா, நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைஹி அப்படின்னு அவளோட நான் சேரணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். அது இதுல குருத்தாழ்வானும் சாதிக்கிறேன். நித்யாபிவாஞ்சித பரஸ்பரே பரஸ்பர நீச்சபாவைஹி, பரஸ்பரம் ஒருத்தரோட ஒருத்தர் நீ நீச்சன் நீ நீச்சன் சொல்லக்கூடாது. நான் தான் அடியேன் நீச்சன், ஈசனேன் நிறைவன்றுமிலேன், என்கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கே என்று அர்த்தம். அந்த மாதிரியாக தன்னை நீச்சன் என்று நினைத்து கொண்டு இருக்கணும் இல்லையா. அப்படி இருக்கிற சொரூபம் தெரிஞ்சவாளோட நன்னா பழகணும், அவளோட சேரணும், அதுதான் சத்சங்கத்தின்னு சொல்றாள். அந்த சத்சங்கத்தியானது லோகத்துல எல்லா விதமான நன்மையையும் ஒருவனுக்கு பயக்கும். வேண்டிய சமயத்துல வேண்டிய வஸ்துக்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதுவே நம்மளா கேட்கணும்னு அவசியம் இல்லை. வேண்டிய வஸ்துக்களை வேண்டிய சமயத்துல அது கொண்டு வந்து சேர்க்கிற சாமர்த்தியம் பகவத் கிருப்பைக்கு இருக்கு. அதனால பகவானுடைய கிருப்பைக்கு மட்டும்தான் நம்ம பாத்திரமாகணுமே தவிர லௌகிக்காளுடைய கிருப்பைகளுக்கு பாத்திரமாகணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால முகஸ்துதி பண்றது, லோகத்துல இருக்கவள ஸ்தோத்திரம் பண்றது, தான் எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் பெரிய உத்தியோகத்துல இருக்கான்னாக்கா அங்க அனுசரிச்சு நாலு பேருக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வளைக்கிறது, பிரேக் பண்றது, அதை வளைச்சு அவளுக்கு அவளுக்கு இணக்கமாக அவள் நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணி அப்ளாஸ் வாங்கறது, இல்ல லோகத்துல இருக்கிறவாள் வேணும்னுட்டு ஒரு சிரிப்பு வராத சிரிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பகவன் முகோல்லாசமாக பண்ண வேண்டிய காரியங்கள் நமக்கு போரும், மற்ற காரியங்கள் நமக்கு தேவையில்லை என்று இருந்தால் பெருமாள் நம்மளுக்கு அவசியம் கிருப பண்ணுவார்ன்றத புரிஞ்சுக்கணும். அப்படியாக இந்த லோகத்துல சிருஷ்டியினுடைய ரகசியங்கள் அப்படி இருக்கு.
இதுல யார் கரெக்டா அந்த சிருஷ்டியினுடைய ரகசியத்தை புரிஞ்சுண்டு அந்த சிருஷ்டியினுடைய உத்தேசத்துக்கு அனுகுணமான தன்னுடைய உத்தேசத்தை வச்சுக்கிறாளோ, பாருங்க நான் அந்த பெரிய வீடு கட்டணும், அதுக்காக நான் எப்படி ஆனாலும் சம்பாதிக்க வேண்டியது, நாய் வித்த காசு தொலைக்காது, இப்படி எல்லாம் ஒரு சில பழமொழிகளை வச்சுண்டு அதை செலவழிக்காம அதை இஷ்டத்துக்கும் கட்டி போட்டு லக்ஷ்மிய என்ன அதை கோட்டியாக்கி, அதை 10 கோடியாக்கி, அதை 100 கோடியாக்கி, ரொம்ப சௌகரியமா இருக்கும் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னால், இதெல்லாம் வாழ்க்கையினுடைய மெயின் உத்தேசம் இல்லை. ஏன்னா சிருஷ்டியினுடைய உத்தேசம் அது இல்லை. சிருஷ்டியினுடைய உத்தேசத்தோட நம்ம உத்தேசம் ஒத்து போறதான்னு பாக்குற ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் கூட சிரேஷ்டனாக கருதப்படுவான். சிருஷ்டியினுடைய உத்தேசியத்தோட நம்மளுடைய உத்தேசியம் சேரலை அப்படின்னால், நம்ம என்னதான் உன்னதமான நிறைய ஐகீகமான சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு இருந்தாலும் ஆமுஷ்மிகத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருப்போம். இததான் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வச்சாலும் புரிய மாட்டேன்றது, யாருக்கும் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேன். மறுபடியும் இது முடிஞ்சதுன்னா, கிளாஸ் முடிஞ்சதுன்னா பழையபடிதான் நம்ம ஆயிடுவோம். அது ஒரு பெரிய கஷ்டம். இது வந்து அதனால நீங்க புரிஞ்சுக்கல, யாரும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் கிடையாது, புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பிரகிருதி சம்பந்தம் நம்மள மறுபடியும் அதே துறையில தான் போய் தீர்த்தமாட வைக்கும். அதனால பிரகிருதி சம்பந்தத்தில இருந்து விடுபடுற வரையில் நமக்கு வேற வழி கிடையாது. இருக்கிற வரையில் எவ்வளவு சிருஷ்டியினுடைய உத்தேசத்தோட நம்ம உத்தேசத்தை ஒருங்கிணைச்சுட்டு போறோம், தாயாருக்கும் பெருமாளுக்கும் பிரீத்தியான காரியத்தை தான் நம்ம பண்றோமா அப்படின்றத மட்டும் நம்ம ஏதாவது ஒரு விதத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரியான உத்தேசத்தை வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லோகங்களை எழுதுற. ஏன்னா பெருமாளே தாயாருடைய உத்தேசத்தோட ஒத்து போற, அது இன்னொரு முக்கியமான விஷயம். பெருமாளும் தாயாரும் ஏற்கனவே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு, அன்னைக்கு நீ முடிவு பண்ண விஷயத்துல இருந்து நான் மாறமாட்டேன், ஆமா அன்னைக்கு முடிவு பண்ண விஷயத்துல இருந்து நானும் மாறமாட்டேன்னு அடிக்கடி பெருமாளும் தாயாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வசனத்துக்கு மேல அந்த அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தீரே, வாக்தானம் பண்ணீரே, லோகத்துல இருக்கிற வாழெல்லாம் ஜீவிக்க வைக்கிறது தான், எல்லோரையும் மோட்சத்துக்கு அனுப்புறது தான் என்னுடைய குறிக்கோள் என்று ஒரு விஷயம் சாதித்தீரே, அதற்கு ஏத்த மாதிரிதான் நடந்துக்கிறீரான்னு தாயார் அடிக்கடி செக்லிஸ்ட் வச்சிருக்கா பெருமாளுக்கு. இந்த விஷயத்துல இவனுடைய விஷயத்துல இப்படி பண்ணிரே, அவனுடைய விஷயத்துல இப்படி பண்ணறேன்னு நம்மளுக்காக வாதம் பண்றார். அதனால பெருமாள் என்னடா பண்றாருன்னா, இவர் தாயார் நிச்சயமா வாதம் பண்ணுவள் நம்மளோட, இவள் நம்மளுக்கு ஒரு சேத்தனனுக்காக வாதம் பண்றாளா இல்லையான்னு பார்க்கலாம்னுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பட்சபாதமா இல்லாமல் பண்ண தப்புக்கு பலனை கொடுக்கணும்ன்றதுக்காக அவர் கொடுக்க ஆரம்பிக்க, இது உங்க உத்தேசத்தோட ஒத்து வரலை, பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான்னு என்ன பண்றது, ஆனால் நீர் காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சரணாகத்திய பிரார்த்திக்கிற அந்த சேத்தனை நீர் விடக்கூடாதுன்னு நமக்காக சண்டை போடுறவள் ஒருத்தி இருக்கான்னு அது தாயார் தான். அதனால பெருமாள் என்ன பண்றார் பத்தியா, எப்பவுமே தன்னுடைய உத்தேசத்துல இருந்து மழுவாத இருக்கா பத்தியா அப்படின்ட்டு பெருமாளுக்கு மனசுக்குள்ள பெருமை, தாயார் விஷயத்துல பெருமைப்படுறதுக்கு என்னடா இருக்குன்னா, தாய பெருமாளுக்கு பாத்தியா உத்தேசத்துல இருந்து மாறல பத்தியா, அன்னைக்கு முதல் நாள் பண்ண உத்தேசத்துல இருந்து மாறல பத்தியான்னு பெருமாளுக்கு தாயார் இடத்துல அத்தியதிகமான ஒரு ஈடுபாடு. அதே மாதிரி பெருமாளுக்குல ஒரு ஈடுபாடு தாயாருக்கு என்னதுன்னா, நம்ம சொன்னோம்னா உடனே கேட்டுருவார் பத்தியா, என்னதான் இருந்தாலும் கோபம் வருது அவருக்கு, ஐயோ சேத்தனன் இவ்வளவு தப்பு பண்றானே அப்படின்னு ஒரு கோபம் வந்தாலும் கூட, ஆனா காப்பாத்திதான் ஆகணும்னு நம்ம வார்த்தையை பழச ஞாபகப்படுத்த உடனே கேட்கிறார் பாருங்க அட்வான்ஸ், அதுதான் எனக்கு அவர் என்ன பிடிச்ச குணம் அப்படின்ட்டு பெருமாளுக்கும் பெருமாள் விஷயத்துல தாயாருக்கும் பிரீத்தி அதிகமா இருக்கு. இப்படி பெருமாளுக்கும் தாயாருக்கும் பிரீத்தி அதிகமாறுது இந்த லீலையினாலதான். அந்த லீலை மூலமாக பெருமாளும் தாயாரும் என்ன பண்றாங்கன்னா, சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க வைக்கிறார்கள். இதுதான் லோகத்தினுடைய சிருஷ்டியினுடைய முக்கியமான உத்தேசியம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிருஷ்டியினுடைய உத்தேசம் இதுதான். அதனால நம்ம இன்னமும் பெருசா தான் வந்து ஒரு வைதிகனா இருக்கிறவனை மட்டும்தான் பெருமாள் காப்பாத்துவார், ஒன்னும் தெரியாதவனை காப்பாத்த மாட்டார்னு நினைச்சுட்டா மகா தப்பு, சாஸ்திர விருத்தமான விஷயம். அவன் ஒண்ணுமே தெரியாதவனாக இருக்கலாம், இடக்கை வழக்கை தெரியாதவர்களான இடைச்சேரி பெண்கள். அவ சாதாரணமாவே என்ன சொல்றார் மனு, ஸ்திரீகளுக்கு வேதத்துல அதிகாரம் கிடையாது, ஸ்திரீகளுக்கு எந்த நல்ல காரியத்திலையும் அவ்வளவு சுதந்திரம் இல்லை, ஆத்துக்கார் மூலமாகத்தான் ஆத்துக்கார் பண்ணச்சு அதுல தானும் சேரலாமே தவிர தனியாக ஒரு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்ன ஸ்திரீகள் இருக்காளே, அந்த ஸ்திரீகளை காப்பாத்துறார் பெருமாள். அவ்வளவு பேரு சோழச ஸ்ரீ சகஸ்திரத்தை
அவ்வளவு இடைச்சேரி பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டு அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை யாருன்னா பண்ணுவாளானா, பெருமாளால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து மோட்சத்தை நீர் இவாளுக்கு கொடு அவளுக்கு கொடுன்னு போய் உட்காந்து அங்க இவாளுக்கு கிடையாது சுவாமி, நீங்க இங்க நீங்க கோவில்ல விநியோகம் பிரிக்கிற மாதிரி பண்ண முடியாது. கோவில்ல விநியோகத்தை வேணா நீங்க யாருக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்றதுக்கு அங்க ஒரு அதிகாரி இருக்கலாம். ஆனால் மோட்சத்துல அவர் வந்து பண்ணுவாரா, அங்க வந்து இவரே மோட்சத்துல வந்து அங்க உட்காந்து இவருக்கு கொடுக்காத இவருக்கு கொடுன்னு சொல்லுவாரன்னா சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாள் அது தன் இஷ்டமாக கொடுக்கற. அதனால என்ன பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சைட்ல இருந்து என்ன பண்ணணும்னா, ஆச்சாரியால் காட்டின வழியில அதே மாதிரியாக பரதர்ப்பணாதிகளை முடிச்சுண்டு அதே உத்தேசத்தோட நம்மளுக்கு பெருமாள் தன்னுடைய தன்னடி சோதையை அனுகிரகிக்கணும் என்ற எண்ணத்தோட லோகத்துல இருக்கிறவர்களோட நன்கு கலந்து பழகி எல்லாருக்கும் தாசவத் விவகாரம் பண்ணி ஆற்றுல இருக்கிற ஆத்துக்காருக்கு ஒரு கௌரவம் வரா மாதிரியான காரியங்களை பண்ணிட்டு குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இந்த சேஷ ஜீவனத்தை எப்படிதான் நம்ம பெருமாளுடைய உத்தேசமும் தாயாருடைய உத்தேசமும் எப்படி இருக்கோ அதே மாதிரி உத்தேசத்தோட நம்ம எப்படி போகணும், இந்த சம்சாரத்துல மீதினால வாழணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய கலை, வாழும் கலை. வாழும் வகை அறியேன் அப்படின்றார் பாருங்க வாழ்வார். அவருக்கே வாழும் வகை தெரியல, நம்மளுக்கும் வாழும் வகை தெரியல. ஆனா கஷ்டப்பட்டு இது இப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு உபன்யாசத்துல சொல்ற மாதிரி அடியன் இந்த உபன்யாசத்துல ஒருவேளை பெருமாளுடைய உத்தேசம் தாயாருடைய உத்தேசமும் எப்படி இருக்கோ அதே மாதிரியாக எல்லாரும் நன்றாக உஜ்ஜீவிக்கணும், பெருமாள் தாயார் எல்லாரையும் காப்பாற்றணும்ன்ற எண்ணத்தோட இருந்தால் மட்டும்தான் அவள் ஆச்சாரியாளாக தகுதியும் உடையவர்கள், வாழ தகுதியும் உடையவர்கள். ஏன்னா சப்போஸ் ஒரு ஆச்சாரியர் நான் இவாளை வச்சுதான் காப்பாத்தணும் இவாளை காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு இருந்தாருன்னா அவர் ஆச்சாரியராக தகுதி இல்லாதவர்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு புருஷால ஆச்சாரியரை ஆக்கிறதே இல்லை பெருமாள். எத்தனையோ பேர் ஆசைப்படுறா அந்த பதவியில போய் உட்கார்ந்துடணும்னு, ஏண்டா கிடைக்கலன்னா அவளுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கு. இவாளை கண்டா பிடிக்காது, இவாளை கண்டா பிடிக்கும், இவாளுக்கு நல்லது பண்ணணும் இவாளுக்கு கெட்டது பண்ணணும், ஏன்னா இவன் எப்படி முன்னுக்கு வந்துடுறான் பார்க்கலாம். இந்த மாதிரி உத்தேசத்தோடெல்லாம் இருக்கவாள பெருமாள் என்னைக்குமே தேற்றுவதில்லை. அவளும் தேர்றதில்லை, அவள் மூலமா யாரையும் தேற்ற வைக்கிறதும் இல்லை. ஏன்னா கபட்டம் இல்லாமலும் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்காமலும் இருக்கிற மனப்பான்மை ஆச்சாரியாளுக்கு முக்கியமா வேணும். அது இருக்கான்னு பாருங்கோ, அப்படி இருந்ததுன்னா அவர் யாராக இருந்தாலும் ஆச்சாரியரா மதிக்கலாம் நம்ம. அது இல்லைன்னா சாஸ்திர ஞானம் மட்டும் இருந்து பிரயோஜனமே இல்லை ஆச்சாரியார். ஆச்சாரியோசித்த குணம்ன்றது வேற, அது ஆச்சாரியோசித்த குணம்ன்றது எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகம் மொத்தம் க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற ஒருத்தன் வாசிக்கவே இல்லை சாஸ்திரமே வாசிக்கலன்னா கூட அவன் ஆச்சாரியராக பெருமாள் சுவீகரிக்கிறார். அவன் மூலமாக நாலு பேரை கடத்தேத்தலாம்னு நினைக்கிறார். ஏன்னா பெருமாள் யார உபகரணமாக தான் தான் செலக்ட் பண்றார், ஆச்சாரியராக தான் ஒருத்தரை செலக்ட் பண்றாருன்னா அதுக்கு யோக்கியத்தைன்றது அவர் வச்சிருக்கிற பேராமீட்டர் வேற, லோகத்துல இருக்கிற பேராமீட்டர் வேற. இதெல்லாம் சாஸ்திர ஞானம் எல்லாம் எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன். இருந்ததுன்னா சந்தோஷம், இருந்ததுன்னா நல்லது, இல்லைன்னா முக்கியமான குவாலிபிகேஷன் எல்லாரையும் கடத்தேத்தனம்ன்ற உத்தேசம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற உத்தேசத்தை இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக சிருஷ்டியினுடைய ரகசியத்தையும் சேர்த்து சாதிச்சு அதற்கப்புறம் ஒரு விஷயம் சாதிக்கிறார். அது மொத்தத்தையும் நம்ம இப்ப அர்த்தத்தை கவனிக்கலாம். இவ்வளவு பேக்ரவுண்ட் இருந்தாதான் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அந்த உத்தேசம் எந்த உத்தேசத்துல பெட்டர் சாதிக்கிறாரோ அந்த உத்தேசத்துல அந்த ஸ்லோகத்தை அணுக முடியாம போயிடும். அதுக்காக தான் நீ இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஸ்லோகத்துக்கு போனாக்க ஒருவேளை இந்த பேக்ரவுண்ட்ல அது சரியா பிஃபிட்டிங்கா இருக்கும் அப்படின்றத கவனிக்கலாம் நம்ம. அது மாதிரி பார்த்தாக்க இந்த ஸ்லோகத்தினுடைய உத்தேசம் நமக்கு புரியும். என்னைக்குமே வந்து யாருடைய உத்தேசத்தும் ஆத்துக்காருடைய உத்தேசம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறவள் தான் தகுதியான ஆம்பியா. தானே அவர் உத்தேசத்தை வச்சுட்டு ஆத்துக்காரருடைய உத்தேசத்தை கொலைக்கிறவாள்லாம் கிடையாது. என்ன அவர் பாவம், அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், அவர் ஏதோ ஒரு உத்தேசத்தோட இந்த லோகத்துல பிரவர்த்திக்கிறார். அந்த உத்தேசத்துக்கு ஏத்த மாதிரி உத்தேசத்தை நம்மளும் வச்சுக்கணும், பேரலா போகணும் அதுல தாட்ல அப்படின்னு நினைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நினைச்சவாள் இடத்துலதான் தாம்பத்தியமானது சரியா இருக்கு. அந்த மாதிரியான தாம்பத்தியம் தான் தாயாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கு. தசசத பாணி பாதவதனாட்சி முகைரகிலைஹி பாருங்க. கமிதா, ஹே கமலே, கமிதா, ரொம்ப உமக்கு பிடிச்ச அந்த பெருமாள் இருக்காரே, உன்னிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த பெருமாள் இருக்காரே,
அவர் தசசத பாணி பாத வதனாட்சி முகைஹி, என்ன அவருக்கு 1000 பத்து நூறுனா என்ன அர்த்தம், பத்து நூறுனா 1000, தசசத பாணி தசசத பாத தசசத வதன தசசத அக்ஷி, என்ன இன்டு டூ மறுபடியும் போட்டுக்கணும், ஏன்னா எவ்வளவு திருக்கண்கள், என்ன சஹசிராட்ச சஹசிரபாத்னு வேதமே, என்ன சஹசிரசீருஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத்னுட்டு 1000 தலை 1000 பாதங்கள் 1000 முகங்கள் என்று 1000 கண்கள் என்று வர்ணிக்கிறோம். ஆனா சஹசிரம்னா சஹசிரம்னு அர்த்தம் கிடையாது, ஏன்னா ஏண்டானா சஹசிரம் பாதம் இருந்ததுன்னா சுவாமின் 1000 2000 கண்கள் இருக்க வேண்டாமான்னு ஒருத்தர் கேட்டார். இன்னொருத்தர் கேட்டார், சுவாமின் அவருக்கு ஏற்கனவே 1000 கண் இருக்கு, அப்புறம் 1000 முகம் இருந்ததுன்னா மறுபடியும் 1000 × 1000 ஆயிடாதா சுவாமின்னு ஒருத்தர் கேட்டார். சோ இப்படி பார்க்க போனா கணக்கு ஒத்து வரலையே, எப்படி சுவாமின்னு எத்தனை கண்கள் பெருமாளுக்குன்னார். நியாயமா வேதம் சொல்றதே தப்பா இருக்கும் போல இருக்கே சுவாமின் கால்குலேஷன் ஒருத்தர் பார்த்தா, சஹசிரம்ன்றதுக்கு சஹசிரம்னு அர்த்தம் இல்லை, எண்ணற்றன்னு அர்த்தம், எண்ண முடியாத அளவுக்கு எங்க பார்த்தாலும் பெருமாளுக்கு கண்கள் இருக்கு. நம்ம இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார், சொல்றானா விஜயராவன் சரியான்னு பாக்குறார். அவர் நம்ம சொல்ற விஷயத்துல ஏதாவது அபச்சாரங்கள் ஏற்படுறதான்னு பாக்குறார், அபச்சாரம் இல்லாம யார் தட்டஸ்தமா சொல்றானான்னு கவனிக்கிறார். எத்தனையோ 1000 கண்களால அவர் பாக்குறார் நம்மள, அந்த 1000 1000 கண்களால பார்த்து எந்த திருஷ்டி கோணத்திலையும் நம்மள்ட மனசுல தோஷம் இல்லாம இருந்தா அதை ஏத்துக்கிறார், தோஷமா இருந்தா அந்த உபன்யாசத்தை கூட பெருமாள் ஏத்துக்கிறது இல்லை. சோ நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பேசுறதெல்லாம் உபன்யாசம் ஆயிடும்னு நினைச்சாலும் கஷ்டம், அதனால ரொம்ப சாவதானமா பிரவர்த்திக்கணும். சாஸ்திரம் தெரிஞ்சவாளும் சாவதானமா பிரவர்த்திக்கணும், சாஸ்திரமே வாசிக்கலன்னா அவளுக்கு சாவதானத்தையே பெருமாளே ஏற்படுத்துறார். நல்ல மனசு இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்கோ, நான் அடியன் முன்ன விஞ்ஞாபிச்ச மாதிரியாக எல்லாரும் நன்னா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்கோ, அவளுக்கு சாஸ்திர ஞானத்தினால வர வேண்டிய எல்லா விஷயத்தையும் பெருமாள் கை கூட வைக்கிறார். அடியன் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் விஷயத்துல அடியன் பார்த்துட்டு இருக்கேன், இவாளுக்கு ஆச்சாரியாளாக தகுதி இருக்கா, இவாள்லாம் ஆச்சாரியால் ஆகலாமான்னு கேள்வியை கேட்டுட்டே இருக்கிறவா நடுவுல, அவர்களையே ஆச்சாரியாளாக ஆக்கி அவர்களுக்கு எல்லா விதமான தகுதியையும் கொடுத்து நல்ல எண்ணத்தோட இருக்கிற ஒருத்தனை ஆச்சாரியரா ஆக்கிறார் பெருமாள். நம்ம பார்த்துட்டே இருக்கோம், என்ன வேற சாஸ்திர ஞானம் பண்ண இருக்கவாள் அதோ உட்காந்து இருக்கா, தூர தூர உட்காந்து பார்த்துட்டு இருக்கா, ஐயோ நான் தானே வந்திருக்கணும் இந்த பொசிஷனுக்குன்னு நினைக்கிறவாள்லாம் இருக்கா, ஐயோ அடியன் வர வேண்டி போக யாரோ வந்துட்டாளேன்னு நினைச்சுட்டு உட்காந்து இருக்கா, என்ன பெருமாளுக்கு தெரியாதா யார வர வைக்கணும்னு, நல்ல எண்ணம் இருக்கிறவாளை கொண்டு வந்து சேர்க்கிறார், இல்லைன்னா அவர் வாய்மூட்டு விட்டுறாரு, நீதான் உன்ன இவ்வளவு சாமர்த்தியசாலியோ இல்லையோ நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுருவார். வதன அக்ஷிமுகைஹி, இவ்வளவு பாணி இவ்வளவு பாதம் இவ்வளவு வதனம் இவ்வளவு திருக்கங்கள் திருப்பாதங்கள் திருக்கைகள் திருக்கரங்கள் எதுக்குடானா, இவ்வளவு அகிலைகி இவைகளால் அனுரூப குணைகி, பிராட்டிக்கு ஏத்த குணநலங்களுடன் கூடியவராக தன்னையும், பெருமாளும் பெருமாளுக்கு ஏத்த குணங்கள் தாயார் இடத்துல இருக்குன்னு சொல்றத விட தாயாருக்கு ஏத்த குணங்கள் பெருமாளுக்கு இருக்குன்னு சொன்னாதான் தாயாருக்கு விசேஷம். யாரை பத்தி இப்ப ஸ்தோத்திரம் பண்றோம், தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றோம், பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணா அந்த இடத்துல தாயாருக்கு குணங்கள் எப்படி இருக்குன்னா பெருமாளுக்கு ஏத்த குணங்கள் இருக்குன்னு சொன்னா பெருமாளுக்கு பெருமை. இப்ப தாயார பெருமையை சொல்றோம்னா தாயாருக்கு ஏத்த குணங்கள் பெருமாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கே ஏத்த குணங்கள் தான் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றதுலதான் தாயாருக்கே பெருமை. அது மட்டும் இல்ல அனுரூப குணகி, தாயாருக்கு அனுரூபமான குணங்கள் பெருமாளிடத்துல இருக்கு, அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். நிஜ ஐஸ்வரூபிய விபவைகி, தன்னுடைய விஸ்வரூபமா எல்லா இடத்திலையும் பறந்து விரிந்து இழுத்தல், எங்கும் கரந்தெங்கும் பறந்துடன் என்று சொல்ல மாதிரியாக, நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரியாக எல்லா இடத்திலையும் பறந்து விரிந்த தன்மை இருக்கிறதே, அதான் ஐஸ்வரூபிய வைபவம், விஸ்வரூபியாக இருக்கும் வைபவம், அதான் உலகளாவிய ஸ்வரூபம்னு என்று சொல்லலாம், உலகில் ஒவ்வொரு வஸ்துவனுடைய சுரூபமாகவும் இருப்பவர் என்று சொல்லலாம், தானே அந்த வஸ்துவாக மாறி தான் அந்த வஸ்துவாக தானே மாறிடுறார். என்ன இப்ப அரூபியான பெருமாள் ரூபம் ரூபம் பிரதிரூபூவன்னு வேதமே சொல், ஒவ்வொரு வஸ்துலையும் ரூபியா இருக்கிறவர் பெருமாள் தான், இல்லைன்னா அவர் இல்லைன்னா அதுக்கு வஸ்துக்கு ரூபம் கிடையாது, ஒரு பேர் கிடையாது, நாம ரூபே வியாகர வாணின்னு சங்கல்பம், ஆனா ஒவ்வொரு வஸ்துவிலையும் தான் புகுந்து நாமரூபங்களை செய்ய கடவேன் என்று பெருமாளே தன்னை சங்கல்பிச்சுண்டு, தான் சங்கல்பிச்சுட்டுன்னா என்ன அர்த்தம், இப்படி கையை வச்சு வேலை வச்சுட்டு வச்சுட்டாதான் சங்கல்பம் கிடையாது, மனசால நினைச்சுட்டுன்னு அர்த்தம், சங்கல்பம்னா என்னது, அது
மனசா தியானம் பண்றது. மனசால எப்படி நான் எல்லா இப்படி ஆக கடவேன்னா உடனே ஆயிடுவேன். பெருமாளுக்கு சர்வசக்தி சர்வசக்த நாதனால பெருமாள் ஒவ்வொரு வஸ்துவாகவும் தானே மாறி இருக்காரு. அதனால வைஸ்வரூபியம் அப்படின்றது அதற்கு இருக்க அந்த வைபவத்தினாலையும். ஏன்னா அது தாயாருக்கும் உண்டு. அதைஹி விபவைஹி அதைஹி, அது இல்லாத மத்த எத்தனையோ வேறு வேறு குணங்கள், தாயாருக்கு ஏற்ற குணங்கள், அதே அதையும் அவைகளாலும் அடைதரணைஹி என்ன அவதாரங்களால் என்ன இவ்வளவும் போன அவதரணம்ன்றது ரொம்ப அவதரணம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தத்தை கவனிச்சுக்கோன என்ன உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். அவதரணம்னா இறங்கி வர்றதுன்னு அர்த்தம். அவதரதி அவதரதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிராசாதாத அவதரதி, அந்த மாடி படிக்கத்துல இருந்து இறங்கி வரான்னு ஆத்துல பத்து ஸ்டெப் இருந்தாலும் அவதரத்தின்ற சப்தத்தை உபயோகப்படுத்தலாம். அதுதான் அவதரத்தின்ற சப்தத்துக்கு அர்த்தமே அதுதான். அவதரதி கம்ஸ் டவுன் அர்த்தம். சோ பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து இறங்கி நம்மளுக்காக வரார். இறங்கி வந்து சீனிவாசராக சேவை சாதிக்கிறார் திருமலையில. அதனாலதான் மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்தொழும் மாலார் அப்படின்னு மேலேந்து வரவா கீழேந்து போறவா அதா ஹம்ச சந்தேசத்துல சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். தத்ராருடைஹி மகதி மனுஜைஹி ஸ்வர்கிபிஷ்ட அவதீரணைஹி அப்படின்னு சொர்க்கத்திலேந்து வந்திருக்கிறவா இங்கேந்து போயிருக்கிறவா எல்லாரும் சத்வோன்மேஷா வியபகத விதஸ்தாரதம்யாதி பேதைஹி, சாத்விக குணங்களானது ஏறிட்டு இருக்கு மேலிட்டு இருக்கிறதுனால ஒரு வித்தியாசம் இல்லாமல் தேவர் தேவதைகளும் மனுஷாலும் ஒருவித வித்தியாசமும் இல்லாமல் சத்வகுணத்தாலேயே நிரம்பி இருக்கிறார்கள் திருமலையில்னு சாதிக்கிறார். அப்படியாக அவதரணைஹி பெருமாள் தானே அவதாரம் பண்ணி இங்க கீழே அவதாரம்னு நம்ம இன்னைக்கு ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை சொல்றோம். வஸ்துதா அவதாரம்ன்றதுக்கு வியாபகமான திருஷ்டியில ஒரு 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 பரந்த ஒரு அளவுல பிராட் சென்ஸ்ல இனி பிராட் சென்ஸ்னு சொல்றோம் பாருங்க இங்கிலீஷ்ல அவதாரம் இறங்கி வருதல் அர்த்தம். தன்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி வருதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நான் எங்க ஸ்டேட்டஸோட இருக்கவாளதான் பேசுவேன் மற்றவாளோட பேசுவேன் அவெல்லாம் புரிஞ்சுடலாம். நம்ம ஏன்டா இன்னைக்கு இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குதான் காரணம் தான் பெருமாளே இறங்கி வர தெரிஞ்சுன்னு. இந்த இறங்கி வர தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் போல இருக்கு. சில பேர் தெரிய மாட்டேன்றதே அதுக்கு பழகலையே வா அப்படின்னு வருத்தம் தான் ஏற்படும். ஆனா பகவத் குணங்கள் இப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டோம்னா ஓ நாமளும் எப்படி இருக்கணும்னா நீச்சைஹி சக நிரந்தர சம்ஸ்லேஷா அந்த வா மட்டமானவாள் வா உயர்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருடன் கலந்து பழகுதல். இந்த காலத்துல இப்பெல்லாம் கூட நாம சொல்ல மாட்டேன். இப்போல இருந்து ஒரு 50-60 வருஷம் முன்ன எங்க பாட்டியை நான் அடியனே பார்த்துருக்கேன். அவர் ஒரு சொந்த வம்சத்துல நடாதூர் அம்மாள் வம்சத்துல பிறந்தவர். அவ வந்து அவளுடைய விவகாரத்தை பாத்தீங்கன்னா அசந்து போயிடுற மாதிரி விவகாரம் இருக்கும். ஊர்ல இருக்கிறவா சூத்ராள் இல்ல ஹரிஜன் யார் வேணா இருக்கட்டும் யாரோடையும் நல்லா பழக தெரிஞ்சின்றவர். எல்லாரோடையும் நல்லா பேசி ஏண்டா உனக்கு அந்த அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்தது அது எப்படிடா இருக்கு அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமா விசாரித்தேன். பேரே லக்ஷ்மி தான். என்னடானா நாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்போம் என்ன இவாள்லாம் கிட்ட வரக்கூடாதுன்றீங்களோ அந்த தெருக்கோடியில் தான் நிக்க வைக்கிறீங்களோ அவள. ஆனா அவளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கா அவளை பத்தி டேட் ஆஃப் பர்த் தெரியலன்னா எங்க பாட்டின்டதான் வந்து ஊர் மொத்தம் கேக்குங்க. ஐயோ நீ அதான் தீபாவளிக்கு 4வது நாள் பிறந்ததுடா அந்த குழந்தை 3வது குழந்தை அப்படின்னு கரெக்டா ஞாபகப்பட்டு அவனுக்கு 7 குழந்தை 8 குழந்தை அது எந்த குழந்தைக்கு எந்த பர்த்டேன்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஞாபகம் இருக்கும் அவளுக்கு. ஏன்னா அப்படி ஊர்ல ஒரு எல்லா விஷயத்திலயும் ஒரு சாவதானமா கவனிக்கிறான்னா அவன் மனசுல உச்சநீச்ச பாவம் இருக்குமான்றத பாருங்க. ஏன்னா எப்படி பிராமணால் இருந்துக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு லோகத்துல. எப்பவுமே இருந்திருக்கு, இப்ப இன்னும் விசேஷமாவே இருக்கு. நம்ம வந்து நம்ம வசத்தின்ற ஃபீலிங்னால இன்னொருத்தர மட்டம் தட்டாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்மள ஈக்குவலா என்ன ட்ரீட் பண்ணுங்கோ நான் அவங்க வாக்குல வந்து சாப்பிடுவேன்லாம் சொல்லல பாவம். யாரும் யாராத்துக்கும் போய் சாப்பிடறது ஆசையும் படுறது இல்லை. என்ன அவாவா அவாவா ஹார்ட் ஒர்க் பண்றா அவாவா இருக்கா அவளுக்குன்னு ஒரு கௌரவம் கொடுக்கலையேன்ற வருத்தம் எல்லாருக்கும் தானே இருக்கும். இதை யாருதான் புரிஞ்சுட்டு இருக்காளா லோகத்துல வைதிகால்னா இல்லை. ரொம்ப சிரமமான விஷயம். நாங்க தான் கிரேட்டுன்னு போயிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. என்னைக்கும் அர்த்தம் கிடையாது, இன்னைக்கும் அர்த்தம் கிடையாது. எந்த கான்டெக்ட்லயும் பொருந்தாத விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம தப்புன்னு அர்த்தம். ஏன்னா அவதரணைகின்றதுல இவ்வளவு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க
இறங்கி வருது, பெருமாளே இறங்கி வர்றார் ஸ்ரீவைகுண்டத்துல, அவர் பாட்டுக்கு இருக்கலாமே. இறங்கி வந்து இத்தனை சேத்தனங்கள் பிரளய சமயத்துல இப்படி இருந்ததுகளே, இதுகளெல்லாம் உஜ்ஜீவிக்க வைக்கணும்னு கருணையினால மட்டும்தானே இவ்வளவு பெரிய காரியம் பண்றார். அதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்க நம்மளும் கீழே இறங்கி வரும், நம்மளும் நாலு பேரோட பழக தெரிஞ்சுக்கும். அந்த 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 ஊர்ல இருக்கிற குழந்தைகள்லாம் தன் குழந்தையா பாதிச்சிருந்தா மட்டும்தான் அந்த காரியம் பண்ண முடியுமே தவிர, இல்லைன்னா அது உடனே மருந்து, உடம்பு சரியா இல்லைன்னா அங்கேருந்து ஓடி வந்துருங்க ஊர்ல ஜனங்கள் மொத்தம். ஏன்னா இந்த மாதிரி யாருக்கு உடனே மருந்து சொல்லி உடனே அதை பண்ணி கொடுறா அப்படின்னா நானே பண்றேன், ஆட்ல பண்ணி கொடுக்குறேன்னு பண்ணி வேற கொடுப்பேன். சோ இந்த மாதிரி சில குணங்கள்லாம் அந்த காலத்திலேயே கூட நம்ம பார்த்தோம்னா ஸ்திரீகளிடத்துலயும் சரி புருஷாலிடத்துலயும், புருஷால் அனுகுணமா இல்லைன்னா ஸ்திரீகளால எப்படி இவ்வளவு காரியங்கள் பண்ண முடியும், நீ எதுக்கு அவளுக்கு எல்லாம் பண்ற அப்படின்னு ஒரு புருஷன் கேட்டான்னா அப்ப ஒழிஞ்சுது அதோட. அதுக்கப்புறம் நான் அது நல்ல காரியம் பண்ண முடியாது ஸ்திரீகளா. பாவம் என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட அது நீ எதுக்கு அவளுக்கு ஸ்பெஷலா பண்ற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம பாட்டுல நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண தோணும்னு சொல்லுங்க. ஆனா ஸ்திரீகளுக்கு சகஜமா இருக்கிற சுபாவம் என்னன்னா லக்ஷ்மியின் இடத்துல பெருமாள் தாயாரிடத்துல இருக்கிற குணங்கள் அவளிடத்துல வரும், பெருமாளிடத்துல இருக்கிற குணங்கள் வரணும். அப்படி இருந்தால்தான் நம்ம உத்தேசியத்தோட ஒத்து போறோம்னு அர்த்தம். பெருமாள் தாயாருடைய உத்தேசத்தோட ஒத்து போனோம்னா என்ன பண்ணணும், நம்ம கீழே இறங்கி வர தெரியணும். அதுக்காக தான் அப்படி அந்த பீட்டிக்கை எல்லாம் சொன்னேன். அவதரணைஷ அவதரணைஹி ரசயன். ஆனா இவ்வளவும் இருந்தால்தான் தாயார் ரசிப்பள் பெருமாள், இல்லைன்னா எனக்கு ஏத்தது இல்லப்பா, இது என்னமோ ஒரு தத்துவம் வந்து கொடுத்து என்னோட வந்து சேர்த்து கொடுத்து, இதனுடைய உத்தேசம் வேறையா இருக்கு, என்னுடைய உத்தேசம் வேறையா இருக்கு அப்படின்னு தாயார் வந்து பெருமாளை ரசிக்க தெரியாம ஆயிடு. ஆனா பெருமாள் பாருங்கோ, அவர் தன்னை ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும், பெருமாள் தாயாரோட ஈக்குவலைஸ் பண்ணிக்க, தாயார் பெருமாளோட ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய குணங்களை மேலிட மேம்படுத்த, இப்படி ரெண்டு பேரும் தன்னுடைய குணங்களை மேம்படுத்தி உயர்வர உயர்நலமுடையவன், உயர்நல உயர்வர உயர்நலமுடையவள். அங்க உயர்வர உயர்நலமுடையவன் தானே இருக்கு, அது பெருமாளை பத்தி தான் சொல்றதுன்னு நினைச்சுட்டு கூடாது. உயர்வல உயர்வர உயர்நலமுடையவள் எவளவள் அப்படின்னு நீங்க ஒரு பாசுரத்தை மாத்தி சொல்லிட்டு தாயாருக்கும் பொருந்துற மாதிரி பண்ணலாம், சாஸ்திரம் இடம் கொடுக்கும். ரசயன் இப்படி அவதர நைஷ்ட இவைகளால் உம்மை ரசிக்கிற மாதிரி பெருமாளும் பண்றார். இவ்வளவு நாள பெருமாள பெருமாள் உம்முடைய குணத்தையும் ரசிக்கிறார், பெருமாளுடைய குணத்தையும் நீரும் ரசிக்கிறீர். தவ இப்படி இப்படி ரசிக்கிற பெருமாள் நடா பண்றார்னா, தவ விப்ரம பிரமுகே கொசர விநிமஜ்ஜதி. உன்னுடைய விளையாடுகள் விளையாட்டுகள் என்ற ஒரு பெரிய ஒரு சுழல் இருக்கு. எப்படி சமுதிரத்துலலாம் நடுவுல கரண்ட்னு சொல்லுவான், அது பெரிய சுழல், அதுல மாட்டின்ட்டா அவ்வளவுதான், நம்ம சம்சாரத்துல மாட்டின்ற மாதிரிதான். அந்த சுழல்ல மாட்டிக்க கூடாது இல்லையா, அந்த மாதிரியாக. ஆனா இங்க பெருமாளே மாட்டிக்கிறார். என்ன என்ன எதனாலடா மாட்டிக்கிறாருன்னா, இந்த லோகத்துல இருக்கவாள் எல்லாரையும் காப்பாத்தணும்னா நம்ம முதல்ல இதுல இறங்கி வரணும் அப்படின்னு இறங்கி வந்தவர் தாயாருடைய லீலைகள்ல மாட்டின்ட்டு, அந்த தாயாருடைய லீலைகள்ல ஏண்டா மாட்டிக்கிறார்னா, அது தாயார் சொல்றதெல்லாம் தான் கேட்கணும். அப்பதான் வந்து என்ன, ஒரு ஒரு நல்ல குடும்பம் நடத்துற ஒரு ஆண் மகன் என்ன பண்ணுவான்னா, அவளுடைய அவனுடைய கூட குடும்பம் நடத்துற சகதர்மச்சாரிணியானவள் சரியாதான் சொல்றான்னா அவ சொல்றது சரின்றத முதல்ல புரிஞ்சுக்க தெரியும். அவன் புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, பரவாயில்லையே அவ கரெக்டான டெசிஷன் எடுக்கிறா, நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானே நல்லது அப்படின்னு ஒரு மனுஷன் புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அவளுடைய தாம்பத்தியத்துல ப்ராப்ளமே வராது. அவ தப்பா நினைச்சிருந்தா தானே நான் என்னுடைய ஆண்மை தான் கிரேட்ன்னு காமிச்சு, நீ எல்லாம் தப்பு நான் தான் கிரேட்னு காமிக்கணும் அத்தனுக்கு. இல்ல அவ எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் வந்து யாருக்கோ சொன்னதா நினைச்சுக்காம ஒவ்வொருத்தருக்கும் சொன்னதா நினைச்சுட்டு, ஒரு ஆண்மகன் தன்னுடைய பெண் சொல்லக்கூடிய விஷயம் சரியா இருக்குன்னு நினைச்சாக்க அதுல அதோட ஒத்து போயிட்டான்னா குடும்பம் எப்படி தழைக்கும்னு பாருங்க. அதே மாதிரி அவளும் ஆத்துக்கார் சொல்றது கரெக்ட்ன்னா சப்போர்ட்டிவான ரோல் அவ எடுத்துட்டாள்னா குடும்பம் எப்படி இருக்கும்னு பாருங்க. அந்த மாதிரியாக பெருமாள் அந்த சுழல்ல தானே மாட்டிக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ நினைச்சு அர்த்தம் நினைச்சுட்டு கூடாது. அந்த பெரும் தாயாருடைய உத்தேசம் சரியா இருக்கிற பட்சத்துல அதன் அதோட ஒத்து போறதுதான் நமக்கும் நல்லதுன்னுட்டு, தாயார் என்னுடைய விளையாட்டுகள்னு லீலைகள்னு இருக்கே அந்த சுழல்ல பிரமிமுகே கொச்சன வினிமத்தில் தானே ஆசைப்பட்டு முழுகிடுறார். அது ஏன்னா அதுல முழுகினால்தான் நம்ம லோகத்துல இருக்கவா எல்லாரையும் காப்பாற்ற முடியும்ன்றதுக்காக. ஏன்னா முத்தெடுக்கிறவன் என்ன பண்ணுவான், சமுத்திரத்துல முழுகுவான். அதுவும் எந்த இடத்துல முழுகுவான்னாக்க,
எந்த இடத்துல அனுகூலமா அந்த வாட்டர் ஆனது உள்ள எடுத்துன்னு போறதோ அதை பார்த்து அந்த இடத்துல முழுகி அது வந்து எதிரால வருதுன்னாக்கா அந்த இடத்துல போய் முழுகினா பிரயோஜனமே இல்லை. அவன் எவ்வளவு முழுகினாலும் மறுபடியும் அடிச்சுன்னு வந்து வெளியில விட்டுரும். அதனால கடல்ல முழுகிறதுன்றது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை. அந்த மாதிரியா தாயாருடைய விளையாட்டுகள்ல தான் முழுகிறார்னா எதுக்குடா முழுகிறாருன்னா, அந்த முழுகினால் அது நம்மள கரெக்டான இடத்துக்கு கூட்டின்னு போய் நிறைய முத்துக்களை பீராண்டி வர்றதுக்கு சௌகரியமா இருக்கும், நிறைய சேத்தன்களை உஜீவனம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி முழுகிறார் என்ற அந்த அர்த்தத்தை சொல்றதுக்காக எல்லாத்திலும் அனுரூபமான ஒரு தன்னுடைய சுபாவங்களை ஏற்படுத்தி கொண்டு தாயார் அவதரிக்கிற சமயங்கள்ல தானும் பெருமாளும் அவதரித்து கொண்டு, பெருமாள் அவதரிக்கிச்சு தாயார் அவதரிக்கிறார்னு சொல்ற மாதிரி தாயார் அவதரிக்கிச்செல்லாம் பெருமாள் தானும் ஒரு சுரூபத்தோட அவதரிக்கிறார்னு சொன்னாலும் தப்பில்லையே. அவ ரெண்டு பேருக்குள்ள பர்திருபாரியோ பர்திருபாரியோ பரஸ்பரம்ன்றதாக பரஸ்பரம் அதுல அவ இவர் அவதரிச்சா அவளை அவதரிச்சா அவ அவதரிச்சா இவ்வளவு அவர் அப்படிதானே தவிர பெருமாள் அவதரிச்சாதான் பின்னாடி பின்னாடியே தாயார் அவதரிப்பார்னு ஒரு அர்த்தம் சொல்லக்கூடாது. அதுக்காக இங்க ரொம்ப சாவதானமா இங்க தாயார் அவதரிக்கச்ச அதுக்கேற்ற மாதிரி பெருமாளும் தானும் அவதரிச்சு கொண்டுன்னு சாதிக்கிறார். பாருங்க எவ்வளோ தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பத்தியங்கள் ஆனபடினால தாயாருக்கு அனுகுணமா தன்னுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் பெருமாள் அலைன் பண்ணிக்கிறார்ன்ற மேட்டரை எவ்வளவு அழகா சாதிக்கிறார் பாருங்க. இதை விட அதிக நல்லா எந்த ஸ்லோகத்திலேயாவது யாராலையும் சொல்ல முடியாது. தவ விப்ரம பிரமி முக்கே ஹே தாயாரே உன்னுடைய விப்ரமம் விளையாட்டுகள் என்ற ஒரு சுழல் முக்கே பிரமி முக்கே பிரமின சுத்தின்றே இருக்கிறதுனால அது பிரமண பிரமணம் பண்ணிட்டே இருக்கிறதுனால சுழலுக்கு பேரு அது முக்கியன்னா அதனுடைய ஆரம்பத்தில் அர்த்தம். அந்த பிரமி முக்கே குவச்சன ஏதோ ஒரு மூலையில கரெக்டான இடத்துல அதுல முழுகணும், அப்பதான் போய் முத்தெடுக்கலாம் இல்லையா. வினிமஜதி அதிலே முழுகி வருகிறார், அதிலேயே தானும் முழுகிறார் முழுகுகிறார். எப்படி முத்து எடுக்கிறதுக்கு ஒருத்தன் தானே ஆசைப்பட்டு கரெக்டான இடத்துல போய் முழுகுவானோ அந்த மாதிரி உன்னுடைய லீலையில முழுகிறார், அப்பதான் அவரால் முத்து எடுக்க முடியும்ன்ற அந்த முக்தாத்மாக்களை முக்துன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் முக்தான்னு பேரு. அந்த முத்துக்களை எடுக்கிறதுன்னா முக்தாத்மாக்களை முக்தாத்மாக்களாக மாத்துறது, ஜீவாத்மாக்களை முக்தாத்மாக்களாக மாத்துறது. அந்த காரியத்தை பண்றதுக்காக தான் ஒருவேளை உள்ள முத்தெடுப்பதற்காக குளிக்கிறாரோ என்ன அப்படின்ற மாதிரியாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. பாருங்க எவ்வளவு அழகான ஸ்லோகம். தசசத பாணிபா அத இது இந்த பெருமாள் பெரும் தாயாருடைய லீலைகளுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணுன்றதுக்காக இத்தனை கைகள் இத்தனை கரங்கள் இத்தனை கண்கள் எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டு தாயாரோட அப்புறம் வைஸ்வரூபிய விபவைகி அனுரூப குணைகி வைஸ்வரூபியம்ன்ற வைபவம் தாயார் எங்கும் நிறைந்திருப்பவர் அதனால தானும் எங்கும் நிறைந்திருப்பவராக ஆகிறார். தாயார் இடத்துல இருக்கிற ரக்ஷண ரக்ஷண பிரபத்தி குணங்கள் எல்லாம் தானும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறார். அப்படியாக கீழே அவள் இறங்கி வந்தால் கூடவே தானும் இறங்கி வரார். அப்புறம் அதைஹி இது இல்லாம இவைகள் இல்லாமல் அசைஹி மந்திரிகள் தைஹி அதைஹி இது சாதாரணமா அவதரணைஹி ரதைஷன்னு பிரிச்சுட்டேன் அடியேன் தப்பா பிரிச்சுட்டேன் முதல்ல ஆரம்பத்தில் அவதரணைஹி அதைஷன்னு பதம் பிரிக்கும். அதைஹினா அவைகள் அவைகள் அல்லாத மற்ற குணங்களாலும் அவதரணைஹி ரதைஹி அதைஹி ரசயன் கமிதா கமலே என்ன அதெல்லாம் ரசித்து கொண்டு பெருமாள் குவசனகி விப்ரம பிரம்முகே விநிமஜதி ஒரு உன்னுடைய லீலைகளாகிற ஒரு பெரிய சுழலில் எங்கோ ஒரு இடத்தில் உள்ளே புகுந்து முத்துக்களை எடுப்பதற்காக அவர் ஒரு முத்து குளிப்பவன் போல் தான் உன்னுடைய லீலைகளில் முழுகுகிறார் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அடியனுக்கு வேண்டிய அளவுக்கு திருப்தியா சொன்னனான்னு அடியனுக்கு தெரியல, இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா பெருமாளுடைய வைபவத்தையும் தாயாருடைய உத்தேசத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளாலாம் முடியாது, அதுக்கேற்ற மாதிரி நம்மள ஆக்கிக்கிறதும் பெரிய தகுதி, அது இருக்கிறதுலயே பெரிய தகுதின்னு சொல்லணும். இருக்கிறதுலயே பெரிய குவாலிபிகேஷன்னா அதெல்லாம் வந்து நீள பின்னாடி ஒரு 10 போட்டுக்கிறது இல்லை, அதெல்லாம் சமயத்துல காரியத்துக்கே ஆகாது. ஆனா பெருமாளுடைய தாயாருடைய உத்தேசத்தோட நம்ம உத்தேசியம் ஒத்து போற மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு பெருமாளே அதுதான் ஆசைப்படுறார். தாயாருடைய உத்தேசத்தோட தன்னுடைய உத்தேசத்தை அலைன் பண்றார். அந்த அலைன்மெண்ட் நம்மளுக்கும் வந்ததுன்னாக்கா நம்ம எங்கேயோ போயிருப்போம், வசந்த ஸ்தானத்துல இருப்போம்ன்றத சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். தசசத பாணி பாதவதனாக்ஷி முகைரகிலைஹி அபிநிஜவைஸ்வரூப்ய விபவைஹி அனுரூப குணைஹி அவதரணைஹி அதைஷ்ட ரசயன் கமிதா கமலே க்வசனஹி விப்ரம பிரமி முகே விநிமஜ்ஜதி தே. அடுத்த ஸ்லோகத்தினுடைய சாதாரணமான அர்த்தத்தை பார்க்கலாம்.
ஜனனபவன பிரீத்யா துக்தார்ணவம் பகுமன்யசே ஜனனிதைத பிரேம்ணா புஷ்ணாசி தத் பரமம் பதம் உதசி பரம வியோம் நோ விஸ்மிருத்ய மாதிருஷரக்ஷண க்ஷமமிதி தியா பூயாம் ஸ்ரீரங்கதா மணிமோதசே. மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஜனன என்ன நான் வாசிச்சது அடியனுடைய அர்த்தானுபவத்துக்கு ஏற்ற மாதிரி வாசிச்சுட்டேன். சாதாரணமா ஸ்லோகத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாசிக்கிறேன். ஜனன பவன பிரீத்யா துக்தார்ணவம் பகுமன்யசே ஜனனி தைத பிரேம்னா புஷ்ணாசி தத் பரமம் பதம் உததி பரம வியோம் நோ விஸ்மிருத்ய மாதிருஷரக்ஷண க்ஷமமிதி தியா பூயா ஸ்ரீரங்கதா மணிமோதசே. இது மாதிரி வாசிச்சா அர்த்தானுகுணமா வாசிக்கிறதா அர்த்தமாகாது. ஆனா நாலு பாதங்கள்லயும் அங்கங்க இடைவெளி விட்டு வாசிக்கிறதா மட்டும் அர்த்தமாகும். எப்ப ரெண்டாவது பாதத்துல ரெண்டாவது லைன் ரெண்டு ரெண்டாவது அர்த்தத்துல முதல் மூணாவது பாதத்துல ஒரு ஐசனேட்டட் வேர்டு வந்துடுத்தோ அப்ப அங்க நிறுத்தவே கூடாது. அதனாலதான் அப்ப அங்க நிறுத்தக்கூடாதுன்னா முதல் லைன்லயே நிறுத்தக்கூடாது. அப்ப எப்படி வாசிக்கணும்னா அதையும் வாசிச்சு காமிக்கிறேன். ஜனன பவன பிரீத்யா துக்தார்ணவம் பகுமன்யசே ஜனனிதைத பிரேம்ணா புஷ்ணாசி தத் பரமம் பதம் உததி பரம வியோம் நோர் விஸ்மிருத்ய மாதிருஷ ரக்ஷண க்ஷமமிதி தியா பூயா ஸ்ரீரங்கதா மணிமோதசே. அப்படிதான் வாசிக்கணும் இந்த ஸ்லோகத்தை. ஏதோ சில காரணங்களால அப்படி வாசிச்சாகும். என்ன அர்த்தம் அப்படினால், ஹே ஜனனி, ஹே தாயாரே, லோகத்துல இருக்க எல்லாருக்கும் தாயாரேன்னு அர்த்தம். வெறுமை தாயாரேன்னு சொன்னா என்ன அர்த்தம், யாருக்கு தாயாருன்னு, எனக்கு தாயார் உனக்கு தாயார்னு கூடாது, எல்லாருக்கும் தாயார்ன்ற அர்த்தத்துலதான் ஜென்ரலா தாயாரேன்னு சொல்ல முடியும். ஹே ஜனனி ஜனனபவன பிரீத்யா, ஜனிச்ச இடம் அங்கே இருக்கிற இடம்ன்றதுனால க்ஷீரசமுத்திரத்தை ரொம்ப உயர்வாக நினைக்கிறாய். க்ஷீரசமுத்திரத்துல இருக்கிறத ரொம்ப உயர்வாக நினைக்கிறாய். என்ன, பிறந்த இடம் அங்கேயேதான் பெரும்பாலும் ஆசைப்பட்டு இருக்கிறதுனால அதுவே உன்னுடைய வாழ்விடமாகவும் மாறிவிட்டது. அவர் ஒருத்தர் தான் மாமனாராட்டிலே இருக்கிறவர் அப்படின்னு ஏற்கனவே கூட ஒரு ஸ்லோகம் அன்னைக்கு ஒரு நாள் சொல்லியிருந்தேன், ஞாபகம் விஞ்ஞாபிச்சிருந்தேன். அது மாதிரியாக பெருமாளுக்கு பிடிச்ச இடம் மாமனாரான் தான். அதனால தாயாரும் அங்கேயே வாழ்க்கையை நடத்துகிறார். அதனால துக்தார்ணவம் பகுமன்யசே, அந்த க்ஷீரசமுத்திரத்தை உயர்ந்த இடமாக கருதுகிறாய் தாயாரே. அப்புறம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்ன்றதுனால ஸ்ரீ வைகுண்டத்தையும் ரொம்ப வெகுவாக மதிக்கிறாய், அதையும் நீ போஷணம் பண்ணுகிறாய். எப்படி, ஜனனி தைத பிரேம்னா, பெருமாளிடத்துல இருக்கிற ஆசையினால தைத்தே பிரேம, தைத்தே பெருமாள் விஷயத்துல பிரேம்னா ஆசையினால் புஷ்ணாசித பரமம் பதம், அந்த பரமபதத்தையும் நீ போஷணம் செய்கிறாய், அதை உயர் அதை உயர்வடைய செய்கிறாய். என போன இடத்துல நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்த உயர்வடைய செய்ய வேண்டாமா? அதனால பிறந்த இடத்துக்கும் பெயர் சேர்க்கிறாய், என்ன பிறந்த இடத்தையும் ரொம்ப உயர்வாக மதிக்கிறாய், சென்ற இடத்தையும் எந்த இடத்தை ஆசிரியச்சிருக்கியோ அந்த இடத்தையும் உயர்வாக மதிக்கிறாய், ஸ்ரீவைகுண்டத்தையும் மதிக்கிறாய். உதவி பரமவியோம்னோ விஸ்மிருத்திய, அந்த சமுத்திரத்தையும் அந்த விஸ்திருத்தமான பரமவியோமான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தையும் கூட மறந்துட்டு இப்ப என்ன பண்றன்னா மாதிருஷ ரக்ஷண க்ஷமம், என்ன போல இருக்கவாள காப்பாத்த முடியும் இந்த இடத்துல இருந்தான்றதுக்காக ஸ்ரீரங்கதாமணி மோதசே, இந்த புத்தியினால இந்த ஒரு புத்தியை நீயே கிரியேட் பண்ணிட்டு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலேயே வாசம் பண்றியமா, அந்த ரெண்டு இடத்தையும் விட்டுட்டு அப்படின்னு தாயாரனுடைய உயர்ந்த குணத்தை எங்களை ரட்சிக்கணும், மாதிருஷ ரக்ஷண, அந்த இடத்துல என்ன போல அல்பங்கள் எல்லாம் ரட்சிக்கணும்ன்றதுக்காக ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலேயே நீ வாசம் பண்றியமா, இவ்வளவு உயர்ந்த இடம் ரெண்டு இருக்கச்ச கூட அந்த ரெண்டு இடத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கமே கதி, ஸ்ரீரங்கத்துல இருந்தால்தான் எல்லாரையும் ரட்சிக்க முடியும்னு இங்கேயே ஆசிரியச்சு இருக்கேம்மா, ரங்கநாதனையும் இங்கே கட்டு போட்டு அங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து அவரை கொண்டு வந்து இங்க இறக்கி வச்சு இந்த நல்ல விமானத்துல பிரணவாக்கார விமானத்துல கூட்டு வந்து அவரையும் இங்க இறக்கி நீயும் இங்கேயே இறங்கி வந்து இங்கேயே அவதரிச்சு இங்கேயே துளசி துளசி தோட்டத்தை, அங்க ஒரு துளசி தோட்டம் இப்போ ஒரு மாடம் இருக்கு, அதுதான் அவதரிச்ச இடம், அந்த இடத்துல அவதரிச்சு இங்கதான் இருந்தாதான் எல்லாரையும் ரட்சிக்கலாம்னுட்டு இங்க எங்களுக்காக வந்திருக்கேமான்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஜனன பவன பிரீத்யா, ஜனனம் பவனம் இருக்கிறது, ஜனனம்னா தோன்றுதல், தோன்றுதலாலும் இருப்பதனாலும் துக்தார்ணவத்தை வெகுவாக மதிக்கிறாய். தைத பிரேம்னா, ஆத்துக்காரிடத்துல இருக்கிற அன்பு நாள ஸ்ரீ வைகுண்டத்தையும் உயர்வாக மதிக்கிறாய்.
ஆனால் இந்த ரெண்டுத்தையுமே விட்டுட்டு இப்ப எங்களுக்காக என்ன போல இருக்கவளை காப்பாத்தலாம்ன்றதுக்காக ஸ்ரீரங்கதாமணி மோதசே, ஸ்ரீரங்கத்திலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். மோதசேன்னு சப்தம், முத்துனா சந்தோஷம், மோதசே சந்தோஷமாக இருக்கிறாய் அப்படின்ற விஷயத்தை சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. நான் அது அடுத்த கிளாஸ்ல விஸ்தாரமா பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசி.